வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். பட் எல்லாருக்கும் தெரியும், மேலோட்டமாக தெரியும், ஹை ஹீல்ஸ் அதாவது ஹீல்ஸ் உள்ள காலணிகள் செருப்பு போடுறதுனால நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஏன் நல்லதில்லை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல முதல்ல கணுக்கால் மூட்டில் பாதிப்பு வருது, ரெண்டாவதாக மூட்டு நீ ஜாயிண்ட் அதில் பாதிப்பு வருது, இது ரெண்டுத்துக்கும் மேலே போய் நம்ம ஸ்பைனல் கார்ட் முதுகு தண்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது. முதல்ல நம்ம பாதங்களில் வந்து மீடியல் ஆர்ச்னு சொல்லுவோம். ஒரு பாதம் நம்ம கீழே வைக்கும்போது அந்த மீடியல் ஆர்ச் தான் வந்து நம்ம காலில் வந்து ஷாக் அப்சார்பராக ஃபங்க்ஷன் பண்ணுது. காலணிகள் ஹை ஹீல் ஃபுட்வேர் போடுறதுனால அந்த ஷாக் அப்சார்பிங் எஃபெக்ட் வந்து போயிடுது. அதனால கணுக்காலுக்கு அதிக லோடு போய் அதில் டெண்டோ அக்லீஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒரு டெண்டோன் இருக்குது, அது சுருங்கி போயிடுது. ரெண்டாவதாக முட்டிக்கு, அதாவது இப்போ ரிசர்ச்சில் சொல்கிறாங்க 26-30% நமக்கு ஆர்த்தரைட்டிஸ் முட்டி தேய்மானம் வந்து ஹை ஹீல் ஃபுட்வேரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஸோ அதனால் அதை நம்ம தவிர்க்கணும். மூணாவதாக கணுக்காலேருந்து மேலே போய் முட்டிக்கு போய் அதே லோடு வந்து நம்ம இடுப்பெலும்புக்கும் நம்ம முதுகெலும்புக்கும் போகுது. ஸோ அதனால் நம்ம முதுகெலும்பு தேய்மானம், தண்டுவட ப்ராப்ளம்கள், நம்ம நடக்கிற விதமே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 inch ஹீல் வச்சு நம்ம போடுறதுனால நம்ம உடம்போட முழு வெயிட் வந்து காலோட முன்னங்கால் 22% வெயிட் போகிறதா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 inch ஹீல், 2 inches ஹீல் போட்டால் 50% வரைக்கும் நம்ம பாடி லோடு வந்து முன்னங்காலுக்கு மட்டும் போகுது. ஸோ 3 inch ஹீல் போட்டால் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. 75% பாடி லோடு வந்து முன்னங்காலுக்கு போகுது. ஸோ கண்டிப்பாக மூட்டு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம் ப்ளஸ் கணுக்கால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ செருப்புகள் வந்து ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுங்கள். ஹீல்ஸ் இருக்கிற செருப்புகளை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹீல்ஸ் தான் போடணுன்னா அப்பப்போ வெளியே போகும்போது போட்டுக்கோங்க. 1 inch ஹீல்ஸ் போட்டால் ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம், அதுக்கு மேலே வேண்டாம். நன்றி.